தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பண்பாடும் கலையும் எழுதியவர் ஞானம் லெம்பட் பண்பாடு என்பது மனித சமூகம் உருவாக்கி கொண்ட வாழ்வு முறை சட்டங்கள் ஆன்மீக கருத்துகள் வழிபாட்டு முறைகள் உற்பத்தி பொருட்கள் கல்வி வளர்ச்சி கலை முயற்சிகள் என்பனவற்றின் கூட்டுமையாகும் சமூகம் தான் சார்ந்த உறுப்பினர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களிலிருந்து அச்சமூகத்திற்கான நெறிமுறைகளை அமைக்கும் அது தனி மனிதர்களின் நெறிமுறைமைகளோடு வாழ்வதற்கான விழுமியமாக மாறுகிறது பல்வேறு கூட்டுக்களை கொண்ட பண்பாடு தனி மனிதர்களினதும் அவர்களால் உருவாக்கப்பட்ட சமூகத்தினதும் செயற்பாடுகளினால் கட்டமைக்கப்பட்டதும் அச்சமூகத்தினர் கொள்ளும் மனநிலைகள் புரிதல்கள் என்பவற்றின் உருவமைப்புகளை கொண்டதுமாகும் பண்பாடு என்பது அறிவு நம்பிக்கை கலை ஒழுக்க சட்டம் வழக்கம் முதலியவை உள்ளடங்கியவையாகும் அத்துடன் மனித சமுதாயத்தின் ஓர் அங்கத்தினராக இருந்து கற்கும் திறமைகள் பழக்க வழக்கங்கள் என்பவற்றை கொண்டுள்ள ஒரு தொகுதியாகும் என்கிறார் டைலர் பண்பாடு கருத்தியல் வகை ஐடியலிஸ்டிக் கேட்டகரி உண்மையியல் வகை ரியலிஸ்டிக் கேட்டகரி என்ற இரண்டு வரையறைகளை கொண்டது என குரோபரும் குலக்கனும் கூறுகின்றனர் கருத்தியல் வகையானது பண்பாட்டை உய்துணரக்கூடியது இது ஒரு குழுமம் தங்கள் பண்பாட்டை பற்றி உருவாக்கிய பழக்க வழக்கங்கள் ஒழுக்க முறைகள் அதன் பெருமானங்கள் என்பவற்றை ஆய்வு செய்வதாகும் அதாவது பண்பாட்டு செயல்முறையையும் தாண்டி அது பற்றி மக்கள் கொண்டுள்ள கருத்துக்களையும் நோக்குவதாகும் உண்மையியல் முறையானது மக்கள் குழுமத்தின் செயற்பாடுகளை ஆய்ந்து அதன் மூலம் அவர்களின் பண்பாட்டை அறிந்து கொள்வதாகும் சடங்குகள் இலக்கியங்கள் நாடகங்கள் நடனம் இசை கவிதை போன்றன பண்பாட்டின் பல கூறுகளில் சிலவாகும் இவை சமூகத்தின் நடத்தைகளை பிரதிபலிப்பதோடு நடத்தைகளை மாற்றவும் கூடியவையாகும் பண்பாடு மக்கள் தாங்கள் அறிந்தவற்றின் விளைவாக ஏற்பட்டவையாகும் ஒரு மக்கள் சமூகத்தில் ஏற்படும் எல்லா செயற்பாடுகளுக்கும் அவர்களின் ஆக்கச் செயற்பாடுகளே காரணமாகின்றன புறநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் பண்பாட்டின் தன்மையை மாற்றும் இப்புறநிலை மாற்றங்கள் உலகமயமாக்கல் நவீனமயமாதல் தொழில் மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் சமய மாற்றம் நகரமயமாக்கல் போர்கள் புலம்பெயர்தல் போன்ற பல காரணங்களால் உருவாகும் இம்மாற்றங்களுக்கேற்ப கலை நிகழ்வுகள் சடங்குகள் மத அனுட்டானங்கள் உடைகள் உணவு முறைகள் போன்றவற்றிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன ஆனால் இம்மாற்றங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் வெவ்வேறு அளவிலும் வேகத்திலும் நடைபெறும் இதற்கு அப்பண்பாட்டின் வலிமை காரணமாகிறது உள்நாட்டு போர் புலப்பெயர்வு புதிய கலாச்சார மாற்றம் உணவு முறை என்பன திடீரென மாற்றமடையும் போது மக்களின் அறிதிறனில் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்பாதிப்பு அம்மக்களின் இயல்பு நிலையை மீறி மன வாழ்வியல் உளவெழுச்சி போன்றவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தி பண்பாட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இதனால் சமூக சூழலமைவு சடங்குகள் குழந்தை பராமரிப்பு அடியோர் பராமரிப்பு ஆடை அணிகலன்கள் உணவு முறைகள் என்பவற்றிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன பண்பாடு எனும் ஒரு கூட்டு கலவையின் ஒரு உட்கூறான பகுதியே கலையாகும் ஆனால் கலை மட்டுமே ஒரு பண்பாடாகாது இயல்பாகவே ஒன்றை படைக்கு மாற்றல் கொண்ட தனி மனிதன் தன் தேவைகளை சமூகத்திடமிருந்தும் சமூகத்திற்குரிய ஒன்றாகவும் உணர்ந்து கொள்கின்றான் கலை ஒரு சமூகத்தின் தோற்றப்பாடாகும் இத்தோற்றப்பாடுகள் அந்த சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய உருவானவையாகும் ஒரு செயற்பாடு திறமை செறிந்தும் அழகியல் வெளிப்பாட்டுடனும் காணப்படுமாயின் அது கலையாக்கமாகும் இலக்கிய வரவிலக்கணம் கூற வந்த பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் ஒரு மனநிலையினையோ அன்றேல் விழுமியத்தையோ விளிமியத்தையோ வெளிப்படுத்துவதற்கு அல்லது தொடர்பு நிலைப்படுத்துவதற்கு வேண்டிய திறவின் பயில்வு என்று கூறுகிறார் மனித மனமும் சிந்தனையும் அதன் விளைவான செயற்பாடும் சமூகத்தினாலேயே ஆக்கப்படுகின்றன எனவே ஒரு தனிப்பட்ட கலைஞனின் படைப்புகள் அவன் சார்ந்து இல்லாமல் அவன் சார்ந்துள்ள சமூகம் சார்ந்ததாக அச்சமூகத்தின் வரலாற்றை பகைப்புலனாக கொண்டமையும் இதனாலேயே தனிப்பட்ட கலைஞனின் படைப்புகள் அவனது சமூகத்தின் பழக்க வழக்கங்கள் வரலாறுகள் அதன் அடியெழுந்த மாற்றி சிந்தனைகள் என்பவற்றை கொண்டதாக அமையும் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த பல கலைஞர்களின் வேறுபாடான கலைப்படைப்புகள் உருவாவது அக்கலைஞர்களின் அனுபவங்கள் கருத்து நிலைகள் கலாரசனை வெளிப்படுத்தும் முறைமை சொல்லும் துணிவு என்பவற்றை கொண்டே இதனாலே கலைப்படைப்புகள் மாறுபட்டும் வேறுபட்டும் காணப்படுகின்றன கண்டதை அப்படியே மேலுருவாக்கம் செய்வது கலையாகாது தான் கண்டதை தான் சார்ந்த சமூகத்துடன் இணைத்து அச்சமூகத்தின் கருத்தாக்களுக்கு அழகியலினால் செழிப்பூட்டி அழைப்பதே கலை எனவேதான் கலைப்படைப்புகள் இயற்கையை சமூகத்தை அதன் மாற்றங்களை உள்ளடக்கிய விழுமியங்களை கொண்டதாக இருத்தல் வேண்டும் மனித வாழ்வு எப்பொழுதும் அவனது சமூக வாழ்க்கை மூலமே வழிநடத்தப்படுகிறது எனவே மனித ஏற்படும் அவனது செயற்பாடுகள் அனைத்தும் சமூக வாழ்வில் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் மாற்றங்கள் என்பவற்றால் நெறிப்படுத்தப்படுகின்றன இதனாலேயே சமூகத்தின் பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் என்பனவெல்லாம் திட்டமிடப்பட்ட மனித நடத்தையினால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு மாற்றப்பட்டு அழகியல் உணர்வை கொண்டனவாக காணப்படுகின்றன இவையே கலையாக மாறுகின்றன நடனம் நாடகம் ஓவியம் பாடல்கள் என்பன இதற்கு சில உதாரணங்களாகும்